الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قنيت الكلية الله من الديان إن رأي تلهي لي سورة الأنعام ولمياه وضبط القرآن رأي أتياه انجلل ورين ارتل முழுமையாக அருளப்பட்ட அத்தியாயங்களில் இந்த அல் அன்ஆம் என்ற அத்தியாயம் ஒன்று. நான் வஹி எவ்வாறெல்லாம் இறங்கியது என்பதை பற்றி சொல்லும்போது இதையெல்லாம் விவரித்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியவை அதிகம். சில சூராக்கள் ஒரே நேரத்தில் மொத்தமாக அருளப்பட்டது. அவ்வாறு மொத்தமாக அருளப்பட்ட சூராக்களில் இந்த அல் அன்ஆம் என்கிற சூராவும் ஒன்று. ஒரே நேரத்தில் இது அருளப்பட்டது. ஒரு கருத்துப்படி இந்த சூரா அருளப்படுகிற போது 70,000 மலக்குகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று அறிவிக்கப்படுது. குர்ஆனில் முதல் 7 சூராக்கள், அதற்கு சபஉத்திவால், நீண்ட பெரிய சூராக்கள் என்று சொல்வாங்க. இந்த 7 சூராக்களும் தௌராத்துக்கு பகரமாக எனக்கு வழங்கப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த வரிசையில் இந்த அன்ஆமும் ஒன்று. அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்று அர்த்தம், ஆடு மாடு ஒட்டகங்கள் என்று அர்த்தம். எதனால் இந்த பெயர்? இந்த சூரா முழுவதுமே அறியாமை காலத்திலே இணை வைப்பாளர்களிடத்தில் கால்நடைகள் குறித்து என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருந்ததோ இந்த சூரா முழுக்க அதை பற்றி தான் பேசுவோம். எனவே தான் இந்த சூராவுக்கு இன்னொரு பேர் சூரத்து தௌஹீத், ஏகத்துவ சூரா என்று ஒரு பேரும் இருக்குது. முழுக்க கொள்கை, ஏகத்துவம், மூட நம்பிக்கைகள், இதை பற்றி தான் இந்த சூரா முழுக்கவே பேசுகிறது. ஏன்னா இந்த கால்நடைகள் விஷயத்தில் மூட நம்பிக்கைங்கிறது எல்லா காலத்திலையும் இருக்குது. அறியாமை காலத்தில் அப்படி தான், சில கால்நடைகள் ஆண்கள் தான் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. இவ்வளவு ஏன் இஸ்லாம் வந்த பிறகு தெளிவான சட்டங்கள் பெற்ற நம்மிடையே இல்லையா? இத்தனை பேர் தடவை சொன்னாலும் கேட்பாங்க, அகீகா கறிய பெற்றோர்கள் சாப்பிடலாமா கூடாதான்னு சொல்லி. கூடும் கூடும் 100 தடவை இல்லை, 100,000,000 தடவை சொல்லுங்க, ஒருத்தன் கேட்டு வருவான் அகீகா கறியை சாப்பிடலாமான்னு சொல்லி. எந்த இறைச்சியையும் இன்னார் சாப்பிடலாம் இன்னார் சாப்பிடக்கூடாதுங்கிற பாகுபாடே கிடையாது. ஒரே ஒரு விதிவிலக்கு தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்வதாக நேர்ச்சை செய்தால் அந்த இறைச்சியை மட்டும்தான் நேர்ச்சை செய்தவரோ பணக்காரங்களோ சாப்பிடக்கூடாது. அது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கானது. அது ஒண்ணுதான், நேர்ச்சை செய்தால் மட்டும்தான் விதிவிலக்கு. அதை தவிர எந்த கறியையும் இவங்க சாப்பிடலாமா அவங்க சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வியும் மூட நம்பிக்கை. இது அறியாமை கால நம்பிக்கை. இந்த கறி இவங்க சாப்பிடலாம் அவங்க சாப்பிடக்கூடாது. இந்த அறியாமை கால மூட நம்பிக்கையின் மிச்ச மீதியை நம்மளும் வச்சிருக்கிறோம். அப்ப இந்த சூரா முழுக்க அதை தான் பேசுது. கால்நடைகளில் அவங்க என்னென்ன மூட நம்பிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க, இப்போ அதை விரிவாக பேசுனா நீண்ட தஸ்வீர் ஆகிடும். அதற்கு இடையில தான் அல்லாஹ் வந்து முஸ்லிம்களுக்கு கால்நடைகளை பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாதான் சாப்பிடலாம் அப்படிங்கிற சட்டங்களையும் சொல்கிறான். பிஸ்மில்லா சொல்லப்படாததை சாப்பிடக்கூடாது, அது பெரிய பாவம் என்றும் சொல்கிறான். அதில் கொஞ்சம் நம்மள்கிட்ட இன்னைக்கு கவனக்குறைவு காணப்படுது. வெறும் ஹலால் ஸ்டிக்கர் ஒட்டினால் மட்டுமே அது பிஸ்மில்லா சூரி சொல்லி அறுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் கிடையாது. போய் தலப்பாக்கட்டி பிரியாணி போய் சாப்பிட்றது கேட்டால் என்னப்பா அது காஃபிர்கள் தான் அங்கே போய் சாப்பிட்ற, இல்லை ஹலால்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் அல்லாதவர் ஹலால் என்று அவர் சொன்னாலும் அவருடைய சாட்சி மார்க்கத்தில் செல்லாது. அதனால் இறைச்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் ஹோட்டலில் தான் சாப்பிடலாம், முஸ்லீம்களுடைய கடையில் தான் சாப்பிடலாம். வெறும் ஸ்டிக்கர்கள் வந்து எதையும் ஹலால் ஆக்காது, ஞாபகம் வச்சுக்கணும். உறுதியாக பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதாக ரெண்டு முஸ்லீம் சாட்சி சொல்லணும். முஸ்லீம்கள் ரெண்டு பேர் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட கறியை தான் இந்த கடைக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாதான் சாப்பிடலாமே தவிர, அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொல்றத வச்சு ஹலால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க இதை வைத்தெல்லாம் எதுவுமே ஹலால் ஆகாது, KFC சாப்பிட்றது கூடாது, ஹராம், சாப்பிடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் போய் உங்களுக்கு எப்படி தெரியும் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்க? அது ஒரு யூத நிறுவனம், அது ஒரு யூத கம்பெனி. ஒரு யூத கம்பெனி நடத்துகிற ஒரு இறைச்சியை போய் எப்படி போய் நீங்கள் சாப்பிட்றீங்க? ஹராமான இறைச்சி உள்ளே போயிட்டால் முடிஞ்சு போச்சு. உணவுகள் விஷயத்தில் ஹலால் ஹராம பேண தவறினால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆக இந்த சூரா அது குறித்து தான் முழுமையாக பேசுகிறது. ஏகத்துவத்தை பற்றி பேசுது, இணை வைப்பு என்று எல்லா கொள்கை விஷயத்தையும் பேசுது.
நாம் இந்த சூராவில் ஒரு சில ஆயத்துகளுடைய விளக்கத்தை மட்டும் இன்றைக்கு சொல்லி முடிக்கிறோம். முதல் ஆயத் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹலக சமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று ஆரம்பிக்கிறோம். குரானில் அஞ்சு சூறாக்களுடைய ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லான்னு துவக்கத்தில் வந்திருக்கு. அஞ்சு சூறாக்கள், சூரா ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதற்கு பிறகு அன்ஆம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹலக சமாவாதி வல் அர்த், மூணாவது சூரா அல் கஹஃப் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், வேதத்தை இறக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாலாவது சூரத்து சபா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அதே போல ஃபாத்திர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த அஞ்சு சூறாவுடைய தொடக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று வருது. குரானில் அஞ்சு சூறாக்களுடைய முடிவில் கடைசி ஆயத்தை அல்ஹம்துலில்லாஹ்னு முடியுது. ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு வருது அஞ்சு சூறா. அதே போல முடிவில் குரானுடைய இறுதியில் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அஞ்சு சூறாக்களும் இருக்குது. சூரா பனி இஸ்ராயில், சூரத்து நம்ல், சூரத்து ஸாஃபாத், சூரத்து ஜுமர், சூரத்து ஜாசியா, இந்த அஞ்சு சூறாக்களுடைய கடைசியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடியுது. அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும், எல்லாருக்குமே அர்த்தம் விளங்கும் தான். இப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், வானங்கள் பூமியை படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழுங்கிறான். உலகத்தில் நம்ம யாராவது புதுசாக ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் அவரை பாராட்டுறோம் இல்லையா. இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவர், அவரை உலகம் போற்றுகிறது பாராட்டுகிறது, என்ன மக்களுக்கு பயனுள்ள ஒன்றை கண்டுபிடித்தார் என்று. நம்ம ஊரில் முதல்ல மருத்துவமனை கொண்டு வந்தவர், பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தவர் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம், அவங்கள பாராட்டுறோம். ஏன்னா நாம் எல்லாம் பயன்பெறக்கூடிய ஒரு கல்லூரி, ஒரு மருத்துவமனை ஆரம்பித்தார், நாம் பயன்பெறுகிற ஒரு கல்லூரியை கொண்டு வந்தார் என்று அவரை பற்றி பேசுகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சின்ன சின்ன விஷயங்களை தோற்றுவித்தவர்களை எல்லாம் நீங்கள் புகழ்றீங்கன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் எப்படி புகழாமல் இருக்க முடியும்? இந்த பிரபஞ்சத்தை அவன்தான் தோற்றுவித்தான், வானங்கள் பூமி அவன்தான் படைச்சான், அவனை எப்படி நீங்கள் புகழாமல் இருக்க முடியும்? அருமையானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துவதற்கான அழகான சொல் அல்ஹம்துலில்லாஹ். பக்ருல் முஸனின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர், அவர் வந்து ஒரு நாள் ரோட்டில் சும தூக்குறாங்க, மூட்டை தூக்குறாங்க இல்லையா, அதில் ஒரு மனுஷனை பார்க்குறார். அந்த மனுஷன் வந்து ஓயாம அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அவங்க ஆச்சரியப்பட்டு, சாதாரண மனுஷன் ஒரு மூட்டை தூக்குறவன்ட்ட என்ன பெரிய அறிவு இருக்கும், அவன்கிட்ட போய் கேட்குறாரு என்னப்பா நீ அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. அவர் சொன்னார், ரெண்டே விஷயங்களுக்கு இடையில தானே மனித வாழ்க்கை இருக்குது. ஒன்று, அல்லாஹ்வுடைய நியமத்தை ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்தை ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கிறோம் இல்லையா. பார்க்கறது எவ்வளோ பெரிய நியமத்து, என் கை வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய நியமத்து. எத்தனை பேர் பாத்ரூமுக்கு போகணும்னா அவங்கள நாலு பேர் தூக்கிட்டு போகணும், அவங்கள உட்கார வைக்கணும், அவங்களுக்கு கழுவி விடணும், எதுவுமே அவங்களால முடியாது. அப்போ எவ்வளோ நியமத்தை அனுபவிக்கிறோம். இந்த நிலையில் நான் இருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ரெண்டாவது நிலை என்ன, மனுஷன் அப்பப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம், பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ், செய்கிற பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னார். அந்த அறிஞர் ஆடி போயிட்டார், சொன்னார், சாதாரண மனிதர்கள்ட்ட கூட எவ்வளோ பெரிய புத்திசாலத்தனம் இருக்குது, நான் ஆலிவன்று நினச்சேன், உண்மையில் இவன் தான் ஆலிவன்னு சொன்னார். அப்போ நாம் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவிக்கிறோமே, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஹதீஸில் வருது, அல்லாஹ் சொல்வதாக, மறுமை நாளில் என்னுடைய அடியார்களில் எனக்கு நெருக்கமானவர்கள் அல்ஹம்மாதூன், யார் என்னை அதிகம் புகழ்கிறார்களோ அவங்க தான், யார் அல்ஹம்துலில்லாஹ் அதிகம் சொல்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. பாருங்கள், இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது, ஏதாவது சிரமம் இருக்குதா? ஒரு கஷ்டமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ்வை தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எத்தனையோ பேருக்கு இந்த நியமத்து கிடைக்காம இருக்குது, அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நமக்கு கிடைக்கிறதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ், பல பேருக்கு கிடைக்காம இருக்குது. அதனால தான் சாப்பிட்ட பிறகு பெருமானார் ஓதிய அந்த துவாக்களுடைய ஒரு வாசகைப்படி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனா வ சகானா வ கஃபானா
வஆவானா ஃபக்கம் மிம்மல்லா காஃபிய லஹு வலா மூவி. இந்த உணவை எங்களுக்கு கொடுத்து அழகான தண்ணீரையும் கொடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வகஃபானா, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன் போதுமானவனா பொறுப்பேற்றிருக்கிறான். வஆவானா, ஒதுங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபக்கம் மிம்மல்லா காஃபிய லஹு, உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பொறுப்பு இருக்க ஆள் இல்லை. ஒலா மூவி, அவருக்கு தங்குறதுக்கு தஞ்சமடைகிறதுக்கு வீடு இல்லை. உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இருக்கிறாங்க. இந்த துவா நாம இன்றைக்கு அதிகம் ஓதணும். வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த வீட்டை தஞ்சமடைவதற்கு கொடுத்தாயே அல்லாஹ் உனக்கே எல்லா போகணும்னு சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு சிஏ மாதிரி சட்டம் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், வரக்கூடாது, வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம். நாம கட்டிய வீடு நமக்கு சொந்தமாக இருக்காது. நாம பார்க்கிற இந்த வீடுகள் நமக்கானது அல்ல. அந்த நிலை வந்துடும். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தாததன் விளைவு தான் இந்த நிலையை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹாலா நம்முடைய அமல்களை கொண்டு நல்ல முடிவை தரணும். நாம் செய்யக்கூடிய துவாக்களை கொண்டு நல்ல மாற்றத்தை தரணும். ரமலான் முழுவதும் நொடிக்கு நொடி அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நம்ம அவன் செஞ்ச அந்த நியமத்துகளுக்கு நாம் சொல்லி சொல்லி அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செஞ்சிருவான். சொர்க்கத்தில் போனதும் முஸ்லீம்கள் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உள்ள போனதுமே சொல்ற முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லா அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், நரகம் என்ற மாபெரும் துக்கத்திலிருந்து எங்களை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா போகணும். உள்ள போனதும் சொல்ற முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லா தான். சொர்க்கவாதிகளுடைய சபை இருக்கு இல்லையா, அந்த சபையில பேசுவாங்க. பேசி முடியும் போது எதை கொண்டு முடிப்பாங்க? வாஹுரு தாவாஹும் அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேச்சை முடிக்கும் போது அல்ஹம்துலில்லா தான். அதனால் அருமையானவர்களே, எல்லா நிலைகளிலும் நாம் அல்லாஹ்வை புகழ்றது இருக்குது. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் வந்து அவனை பிரியப்படு புகழ்றதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ இதுதான் இந்த சூராவுடைய தொடக்கத்தில் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு ஹம்து சொல்லிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே இருங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அடுத்த அருமையானவர்களே, இந்த சூராவில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை எப்படி எல்லாம் வரலான்னு ஒரு ஆயத்தில் சொல்கிறான். குல் ஹுவல் காதிர், அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது, உங்களுக்கு மேலிருந்தும் தண்டனை இறக்கலாம், உங்களுக்கு கீழிருந்தும் தண்டனை இறக்கலாம், உங்களுக்கு மத்தியிலே மோதலை ஏற்படுத்தியும் தண்டனை இறக்கலாம். மூணு வகையான தண்டனை சொல்கிறான். மேலிருந்து தண்டனை, கீழிருந்து தண்டனை, உங்களுக்கு மத்தியில் மோதலை ஏற்படுத்தி தண்டனைன்னு சொல்கிறான். எனக்கு சக்தி இருக்குது, நான் நினச்சா செய்வேங்கிறான். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் மேலிருந்து தண்டனைனா என்ன? நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டது. அதில் இவனு அப்பா சொன்னாங்க, மேலிருந்து வரக்கூடிய வேதனைன்னு சொன்னால் ஆட்சியாளர்களால் வரக்கூடிய தண்டனைன்னு சொன்னான். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த சூழ்நிலை இந்தியாவில் அதுதான் ரொம்ப ஆபத்து. நமக்கு மேலிருந்து வருகிற தண்டனை இந்த ஆட்சியாளர்கள் இதே ஆட்சி தொடருமையானால் என்னென்ன விளைவுகளை சந்திப்போங்கிறத நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்போ அல்லாஹ் வந்து இந்த ஆயத்தின் வழியாக இப்படியும் நடக்கும், நீங்கள் பாவத்திலேயே இருந்தால், தௌபா செய்யாமல் இருந்தால், நன்றி செலுத்தாமல் இருந்தால் இதுவும் நடக்கும். உங்களுடைய அமல்கள் தான் ஆட்சியாளர்களை முடிவு செய்து, நம்முடைய அமல்கள் செயல்பாடுகள் ஆட்சியாளர்களை முடிவு செய்து. எனவே அருமையானவர்களே, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய எல்லா தவறுகளிலிருந்தும் மீண்டு நாம் அல்லாட்ட வந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக முடிவுகளை மாற்றுவான். அந்த மாதிரி ஒரு சோதனையான ஒரு காலகட்டம், என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. உண்மையான முடிவுகள் வருதா, சதிகள் நடக்குதா, அல்லாஹ் தான் அறிந்தவன். எல்லாமே அவனுடைய கையில் தான் இருக்குது. நாம் அமல்களை கொண்டு துவா செய்யணும். அல்லாஹ் எச்சரிக்கிறான். மேலிருந்து வருகிற தண்டனை, கீழிருந்து வருகிற தண்டனைனா என்ன? நிறைய விளக்கம் அதுக்கு இருக்குது. பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், அதனால் வரக்கூடிய தண்டனை. மோதல்னா என்ன? நமக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு சண்டை. அது இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யூடியூப்லவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்கை சண்டைகள், விவாதங்கள்லாம் ஏற்கனவே சொன்னாலே, அவரவர்களுடைய கொள்கையில் போய்கிட்டே இருக்கணும். மாற்ற அடுத்தவங்கள திட்டுறது, வேற எந்த சமுதாயமாவது தன்னுடைய சேனலில் தன்னுடைய சமுதாயத்தை திட்டி பேசுகிறானு பாருங்க. இந்துக்களில் கருத்து வேறுபாடு கிடையாதா? அந்த மதத்துக்குன்னு ஒரு பொதுவான கொள்கையே கிடையாது. ஆனால் எந்த இந்துவும் ஒரு சேனலில் வந்து இன்னொரு இந்துவோ திட்டுறதில்லை. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லையா என்ன? எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு, அவன் யாரும் இன்னொருத்தனை திட்டுறதில்லை. இந்த சமூக வலைத்தளங்களில் தன்னைத்தானே திட்டிக்கொள்கிற ஒரே சமூகம் நம்ம சமூகம் தான். என்ன அவசியம் இருக்குது அருமையானவர்களே? என்ன தேவை இருக்குது? இதை போய் அடுத்தவன் பார்த்தா நம்மளை கேலி செய்ய மாட்டானா? இது அதாம், இது தண்டனை. அல்லாஹ் சொல்கிறான், இது தண்டனை. இது
உம்மத்துடைய பெரிய சோதனை இது. அதனால அவரவருக்கு புரிந்த மார்க்கத்தில் போகணுமே தவிர மற்றவர்களுடைய நிலைப்பாடுகளை விமர்சிக்கிறத முதல்ல நிறுத்தணும். இது பெரிய ஆதாம் இது. அல்லாஹ் அதையெல்லாம் இந்த சூராவில் எச்சரிக்கிறான். அடுத்த அருமையானவர்களே, மூன்றாவது ஒரு விஷயம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். சில உலமாக்கள் சொல்லுவாங்க குரானில் ரெண்டு ஆயத்து இருக்குது, இந்த ரெண்டு ஆயத்தை எல்லாரும் எப்போதும் மனசில் வச்சிருந்தீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க. ஒன்று இந்த சூறாவில் வருது, என்னன்னு சூரா மரியம்ல வருது. என்ன வலகது ஜித்துமோனா சூராதா, எல்லாம் மறுமையில் சொல்லுவான் இன்னைக்கு எங்கள்கிட்ட தனியாக தான் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் தனியாக வந்திருக்கிறீங்க. இப்போ தரக்தும் மாஹவல்லாக்கும் வரா துஹூரிக்கும், உங்களுக்கு கொடுத்த காரு பங்களா வேலையாட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, தனியாக வந்திருக்கீங்கன்னு நல்லா சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் சொல்வான் ஒக்குல்லுஹும் ஆத்தீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, கியாமத்தினால எல்லாரும் அல்லாஹ்ட்ட தனியாக தான் வரணும். இப்போ மறுமையில் இங்கே நீங்கள் சம்பாதித்த எந்த செல்வத்தையும் கொண்டு போக முடியாது அல்லாஹ்ட்ட, தனியாக தான் நீங்கள் அல்லாஹ்ட்ட போகணும். உலகத்தில் நீங்கள் போனால் உங்கள் பின்னால் வேலைக்காரங்க வந்தாங்க, உங்கள் கடையில் 50-100 பேர் வேலை பார்த்தாங்க, 50 கார் 100 கார் வச்சுருந்தீங்க, ஏகப்பட்ட சொத்து சிகம் வச்சுருந்தீங்க. அல்லாஹ்வை சந்திக்கிற போது நீங்கள் தன்னந்தனியாக போகணுமே தவிர நீங்கள் சம்பாதிச்ச அம்புட்டையும் விட்டுட்டு தான் போகணும். உங்கள் அமல்களை தவிர வேறு எதுவுமே கூட வராது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பனு உமையாக்களுடைய ஆட்சியாளர், அவர் ஒரு பயணத்தில் புறப்படுறார். அவருடைய உதவியாளர்கள் கவர்னர்கள் எல்லாரும் கூட போகிறாங்க, எல்லாரும் கூட போகிறாங்க. அவங்கெல்லாம் சிற்றரசர்கள், அவர் பேரரசர். இப்போது அந்த அரசர் போய் தங்குற இடத்துல எல்லாருக்குமே கூடாரங்கள்லாம் இருக்கும். அந்த கூடாரம் வந்து அவங்கவுங்க சொந்த காசில் தான். மன்னர் புறப்படும் போதே இந்த சிற்றரசர்கள்லாம் காசு கொடுத்துருவாங்க. யார் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதற்கு தகுந்தபடி அவங்களுக்கு கூடாரங்கள் அடிக்கப்படும். மன்னருக்கு பிரம்மாண்ட கூடாரம், மற்றவங்களுக்கு அவங்க கொடுத்த காசுக்கு ஏற்றபடி கூடாரம். அந்த கூட்டத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் இருக்கிறார். மன்னர் போய் தங்க வேண்டிய இடத்துல தங்கிட்டாங்க, எல்லாரும் அவங்கவுங்க கூடாரத்தில் போயிட்டாங்க. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் பார்க்குறாரு, நம்ம கூட உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்தார், அவர் அப்போ ஆட்சியாளர் ஆகலை, உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்தார், அவரை காணமே எங்கன்னு சொல்லி கேட்குறான். போய் தேடித்து வாங்கன்னு சொல்லி போய் தேடினா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவர் போய் பார்த்தா ஒரு மரத்தின் நிழலு கீழே உட்காந்து தேம்பி தேம்பி அழுது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். வந்து சொல்கிறாங்க அவர் அழுதுகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி மன்னர் சொன்னார், கூப்பிட்டு வாங்க அவருன்னு சொல்லி. அப்போ கூப்பிட்றாங்க, மன்னர் கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க, வந்தாங்க. இப்போ மன்னர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் உங்களுக்கான கூடாரத்துக்கான காசும் கொடுக்கல, எதுக்காண்டி அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, மன்னரை இந்த உலகத்தில் நடக்கிற இந்த காட்சியை பாருங்க, உங்கள் கூட எல்லாரும் வந்தாங்க, யார் முதல்லயே உங்களிடத்தில் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கான கூடாரத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. நான் எனக்கான காசு கொடுக்கல, எனக்கு கூடாரமும் இல்லை, இது இந்த உலகத்தினுடைய நிலை. நான் மறுமையை நினச்சி பார்த்தேன், இந்த உலகத்தில் புறப்படும் போது காசு கொடுத்தவனுக்கு கூடாரம் இருக்கிற மாதிரி தான் மறுமையில் இந்த உலகத்தில் யார் முற்படுத்தினானோ அவனுக்கு தான் கூடாரம், அவனுக்கு தான் சொர்க்கம். யார் அமல்களை முற்படுத்தலையோ அவனுக்கு சொர்க்கம் இல்லை. நான் அதை நினச்சி பார்த்தேன் அழுதேன்னு சொன்னான். அருமையானவர்களே, அல்லாஹ்ட்ட நீங்கள் தனியாகத்தான் போகணும். நபி அவங்க சொன்னாங்க, மனுஷன் ஏன் பொருள், ஏன் செல்வம், ஏன் செல்வங்கிறான். உன்னுடைய செல்வங்கிறது மூணு தான், நீ ஒன்று சாப்பிட்டு அழித்தது, உடுத்து கிழித்தது, தர்மம் செய்து முன்னால் அனுப்பியது, இந்த மூணு தான் உனக்கு. மற்றதெல்லாம் உனக்கு பின்னால் வாரிசுகளை அனுபவிக்க போகிறாங்க. உனக்குன்னு சொல்லி உள்ளது மூணு தான், நீங்கள் சாப்பிட்டீங்களே உங்களுக்கு, நீங்கள் உடுத்த ட்ரெஸ்ஸு கிழிச்சிங்களே அது உங்களுக்கு, நீங்கள் தர்மம் செஞ்சது. இந்த மூணை தவிர நீங்கள் சம்பாதிக்கிற எதுவுமே உங்களுக்கு வராது. அல்லாஹ்வை மறுமையில் தனியாகத்தான் சந்திப்பீர்கள். அல்லாஹ்வை தனியாக சந்திக்கிறோங்கிற எண்ணம் யார்கிட்ட இருக்குதோ அவன் பாவம் செய்ய மாட்டான். இந்த சூறால் அதை அல்லாஹ் உணர்த்துகிறான். அருமையானவர்களே, குர்ஆனுடைய சிந்தனைகள் தான் நம்மை வழி நடத்தும், சீராக்கும். குரானை எந்த அளவுக்கு ஆய்வு செய்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை சீராகும். எல்லாமல்ல அல்லாஹ் குரானுடைய விளக்கத்தையும் அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆஹுர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.